ஹலேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் மெய்ப்பரின் சத்தம் யாத்ராமத்தின் புஸ்தகம் 15:15 நான் வாசிக்கிறேன். அதுவும் அன்று எகிப்தின் ராஜா சிப்பிரால் பூவால் என்னும் பேருடைய எபிரேய மருத்துவச்சிகளோட பேசி, நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும் போது அவர்கள் மனையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பார்த்து ஆண் பிள்ளையானால் கொன்று போடுங்கள், பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும் என்றான். மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளைப்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளை உயிரோடு காப்பாற்றினார்கள். அதனால் எகிப்தின் ராஜா மருத்துவச்சிகள் அழைப்பித்து, நீங்கள் ஆண் பிள்ளைகளை உயிரோடு காப்பாற்றுகிற காரியம் என்னவென்று கேட்டான். அதற்கு மருத்துவச்சிகள் பார்வோனை நோக்கி, எபிரேய ஸ்திரீகள் எகிப்திய ஸ்திரீகளைப் போல அல்ல, அவர்கள் நல்ல பலமுள்ளவர்கள், மருத்துவச்சிகள் அவரிடத்துக்கு போகும் முன்னே அவர்கள் பிரசவித்தாகும் என்றார்கள். இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். ஜனங்கள் மிகுதியும் பழு பெருகியும் பலத்து போனார்கள். மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்களை தழைக்கும்படி செய்தார். அல்லேலூயா. ஆமா, முதல்ல ஒரு முயற்சி பார்வன் செய்தார், எகிப்தின் பார்வன் செய்தார். என்ன முயற்சி? அவர்களை மிகுந்த வேலை கொடுத்து இஸ்ரேல் மக்களுக்கு அவன் நசுக்கி ஒடுக்கி அவனை கதற விட்டான். ரெண்டாவது, இவங்களை இன்னும் எப்படிரா இந்த வம்சத்தை விருத்தி அடையாமல் அழைக்கணும்னு சொல்லி தலைச்சம்பிள்ளைகள், அதாவது ஆண் பிள்ளைகளெல்லாம் கொண்டு போடுகிறான். மருத்துவ வச்சு ரெண்டு டாக்டர்ஸ், லேடி டாக்டர்ஸை கூப்பிட்டு, அம்மா நீங்கள் ஆண் குழந்தையெல்லாம் கொண்டுருங்க அப்படின்னு சொன்னா, அவங்க தேவனு கடவுளுக்கு பயந்தனால அவங்க என்ன பண்ணாங்க, பிள்ளைகளை உயிரோடு காப்பாற்றி கொடுத்தார்கள். வேதம் சொல்லுகிறது, நம்முடைய ஜனங்களுக்கு அவர்கள் செய்த நன்மை நிமித்தமாக, தேவனுக்கு பயந்த நிமித்தமாக வசனம் சொல்லுகிறது, மருத்துவச்சிகளை தேவன் தழைக்கும்படி செய்தார். அல்லேலூயா. டாக்டர்ஸ், நர்சஸ், மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், இன்னைக்கு நிறைய மருத்துவர்கள், நிறைய இந்த மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் ரொம்ப மோசமான ஒரு நிலைக்கு இருக்காங்க. மனசாட்சி இல்லாமல் மருத்துவம் பார்ப்பதும் பணம் பிடுங்குவதும் ரொம்ப மோசமான செய்கிறாங்க. ஒரு அன்பு இல்லாமல் ட்ரீட்மெண்ட் பார்க்குறத பார்க்க முடியும். நர்சஸ்லாம் ஒரு சிலர் ரொம்ப கைண்டாக பார்ப்பாங்க, பொலைட், ரொம்ப கைண்டாக இருப்பாங்க. சிலர்லாம் ரொம்ப கொடூரமாக முகத்தில் எரிச்சலை வச்சுக்கிட்டு இல்லையும், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போயிட்டு அவ்வளோதான், அவங்க மூஞ்சி காமிக்கிறதுலே நோய் வந்து இன்னும் அதிகமாகிடும், அது மாதிரிலாம் இருக்கிறாங்க. வசனம் சொல்கிறது, மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்து எபிரேய ஸ்திரீகளுக்கு நன்மை செய்தபடியால் அவர்கள் குடும்பங்களை தழைக்க செய்தார். அல்லேலூயா. மருத்துவர்களே, நர்ஸ்களை கவனிங்க, நீங்கள் உங்களுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுற ஹாஸ்பிட்டல்ஸில் உங்க பணிகளை தேவனுக்கு பயந்து நீங்கள் சிறப்பாக செய்யுங்க, அன்பாக செய்யுங்க, தேவனுக்கு பயந்து செய்யுங்க. அப்படி நீங்கள் செய்யும்போது கர்த்தர் உங்கள் குடும்பங்களை தழைத்து உங்க செய்வார். ஏன்னா கர்த்தர் பார்க்குறாருல, நீதி செய்கிற தேவன் தானே. மருத்துவம் மட்டும் இல்லை, நிறைய ஸ்கேனு, பிளட்டு, இல்லை லேப் டெக்னீஷியன், அது அடுத்தது பார்த்திங்கன்னா எக்ஸ்ரே, சும்மாவே எழுதி கொடுக்குறாங்களா இருக்கிறாங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைங்க, நீங்கள் கர்த்தருக்கு உண்மையாக இருப்பீங்கன்னா உங்கள் குடும்பம் தழைக்கும், உங்கள் குடும்பத்தை கர்த்தர் வெறுமையாக விட மாட்டார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் செய்கிற தொழில் எதுவானாலும் தேவனுக்கு பயந்து உண்மை உள்ளவர்களாக செய்யுங்க, கர்த்தர் உங்களை தழைத்தோங்க பண்ணுவார். நம்ம யாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம், ஸ்தோத்திரான்னு. மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினாலே நீர் அவர்களை தழைத்தோங்க பண்ணினீர். என் அன்பு இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவையும் ஸ்தோத்திரிக்கிறோம். நான் பார்க்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, விலையேற பெற்ற இந்த மருத்துவ தொழில், ஆண்டவரே, மருத்துவர்கள், நர்ஸ்களை நாங்கள் நினைக்கிறோம், மற்ற டெக்னீஷியன்ஸ் நாங்கள் நினைக்கிறோம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிங்க. அவர்கள் தேவனுக்கு பயந்தவர்களாக இருக்கும்படி கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, ஸ்தோத்திரம், நல்ல ஒரு கர்த்தாவை ஸ்தோத்திரம், நல்ல ட்ரீட்மெண்ட் பார்க்கக்கூடிய அன்புள்ளவர்களாய், கருணை உள்ளவர்களாய் மாற்றுங்க ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இது நிமித்தம் அவர்களுக்கு உண்டான பலனை நீங்க கொடுப்பீராக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, குடும்பங்களை ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ. பை பை.